ஹாய், திஸ் இஸ் கிஷோர்குமார். இந்த போஸ்டிங்கில் நம்ம சப்ஜெக்ட் என்னென்னா ஹை வோல்டேஜ் வந்து டிவி, டியூப் லைட், கம்ப்யூட்டர் எல்லாம் புஸ்ஸுன்னு புகஞ்சி பொசுங்கி அவுட் ஆகுது. இதை இந்த ப்ரொடெக்ஷன் டிவைஸுங்க, அதாவது ஃபியூஸ், எம்சிபி இதெல்லாம் சேவ் பண்ணாதாங்கிறது தான், சேவ் பண்ணாது தான். ஏங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹை வோல்டேஜ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ரெண்டே காரணம்தான், ஒன்று மின்னல், இன்னொன்று கட்டு நியூட்ரல்னால் வர்றது. இப்போ இந்த மின்னல் எஃபெக்டை பார்க்கலாம். மின்னல் எஃபெக்ட்லேருந்து டிவைஸ் தப்பிக்கிறது கஷ்டம், ஏன்னா வோல்டேஜ் வெரி ஹை. எலக்ட்ரானிக் போர்டு டிவைசஸில் போர்டில் காம்போனன்ட்ஸ் வந்து டைட்டாக பீக் ஹவர் பஸ் மாதிரி பேக் செஞ்சுருப்பாங்க ஸ்பேஸ் சேவிங்காக. ஃப்ரீ ஸ்பேஸ் ரொம்ப கம்மி, இதனால் மின்னலுக்கு வேலை ஈஸி, டக்குன்னு பரவி டேமேஜ் பண்ணிவிடும். எஸ்பிடி எல்லாம் வேலை செய்யாது இந்த மாதிரி சீனில், வேஸ்ட்டு தான். ஸோ மின்னல் எஃபெக்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தப்பிச்சிடுச்சுன்னா அது உங்கள் லக்கு. போனஸாக இபிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் லைட்டிங் அரெஸ்டர் போடுற பழக்கம் இல்லை. சரி, அடுத்த ரீசனான கட் நியூட்ரல் ஆர் டெக்னிக்கலி ஃப்ளோட்டிங் நியூட்ரல் சப்ஜெக்டுக்கு போகலாம். சர்வீஸ் லைனில் ஃபேஸ் கட் ஆகிற மாதிரி நியூட்ரலும் கட் ஆகும் இல்லையா, ஏன்னா அதுவும் ஒரு ஒயர் தான். அண்டர் கிரவுண்ட் கேபிள்னால் கேபிள்னால் ஃபால்ட் ஆகும். ஓவர் ஹெட் லைன்னால் மரக்கலை நியூட்ரல் மேலே விழுந்து கட் பண்ணிவிடும். இதில் ஃபேஸ் கட்டானால் பெரிய பிரச்சனை வராது, அந்த ஃபேஸ்லேயோ இல்லை கட்டான எல்லா ஃபேஸ்லேயும் பவர் போயிடும். ஆனால் ஃபேஸ் லைன் நல்லா இருந்து நியூட்ரல் மட்டும் கட்டான டேஞ்சர் தான், ஏன்னா வோல்டேஜ் 460 வரைக்கும் எகிரிடும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த ஃபால்ட்டு பேர் டெக்னிக்கலாக ஃப்ளோட்டிங் நியூட்ரல் அப்படின்னு பேர். இது வந்து தனி ஒரு வீடியோ சப்ஜெக்ட்டு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இதை ப்ரொசீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் நியூட்ரல்னால் ஏற்படுற ஃபால்ட்டுங்க தவிர்க்க முடியாது, அடிக்கடி ஏற்படுற ஒரு ஃபால்ட்டு. சரி, இது வரைக்கும் ரெண்டு டைப் ஹை வோல்டேஜ் காரணம் பார்த்தோம், ஒன்று மின்னல் அடி, இன்னொன்று கட் நியூட்ரல் அடி இருக்கட்டும். இப்போ மெயின் க்வெஸ்டின்குள்ளே என்ட்ரி ஆகலாம். இந்த மாதிரி ஹை வோல்டேஜ் சீன் போது ஏன் இந்த ஃபியூஸ், எம்சிபி எல்லாம் சேவ் பண்ண மாட்டேங்குது டிவைஸஸை? இதுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. முதல் ஆன்சரு ஷார்ட் ஆன்சர், என்னென்னா இந்த சேஃப்டி ஐட்டம் எல்லாமே ஆம்ஸ் சென்சிங் டிவைசஸ், அதாவது லைனில் ஆம்ஸ் அதிகமானால், எக்ஸாம்பிள் ஓவர்னால் ரோடுனால் இல்லை ஷார்ட்டுனால் இப்படி. இப்போ இது சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணி அப்ளையன்ஸ் சர்க்கியூட் இதையெல்லாம் ஃபயர் டேமேஜ்லேருந்து சேவ் பண்ணிவிடும். இப்போ லாங் ஆன்சர், இதுக்கு ஹிஸ்ட்ரிக்குள்ளே போகிறோம். 1970களுக்கு முன்னாடி ஹை வோல்டேஜ்னால் அதிகம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும் எலக்ட்ரானிக் போர்டு ஐட்டம்ஸ் ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவில் நில்லுன்னு கூட சொல்லலாம். ஃப்ரிட்ஜில் போர்டே இருக்காது, ஓவனில் போர்டே இருக்காது,
ஏசி இருந்தாலும் அதில் போர்டு இருக்காது. ரேடியோ சேசஸ் கூட பிட்வீன் காம்போனன்ட்ஸ் ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்கும், மின்னல் பாய்ச்சா பலிக்காது. ஏன்னா மின்னலுக்கு கேப் ஜாஸ்தி இருந்தால் அதால் ஈஸியாக பரவ முடியாது. அப்புறம் கட்டு நியூட்ரல்னால் குண்டு பல்பு எகிறோம் மிஞ்சி போனால். விலை கம்மி ஆகிட்டான்ல, பெருசாக லாஸு கிடையாது. ஸோ இந்த காரணங்களுக்காக, அதாவது ஹை வோல்டேஜ்னால் டேமேஜ் ஆகிற ஐட்டம்ஸ் மற்றும் லாஸ் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால நம்ம ஃபோக்கஸ் வந்து ஆம்ஸ் மேலேயே இருந்துச்சு. ஏன்னா ஒயரிங் ஆம்ஸ் பேஸ்டு, ஆம்ஸ்ட்ரா ஒயரிங் அம்பாசிட்டிக்கு மேலே போனால் ஹீட்டுனால் இன்சுலேஷன் ஃபயர் ஆகி அது ஸ்ப்ரெட் ஆகி டேமேஜ் வந்து அதிகமாகிடும். ஸோ அந்த காலகட்டத்தில் ஹை வோல்டேஜ் பாதிப்பை விட ஹை ஆம்ஸ் பாதிப்பு தான் ஜாஸ்தி. அதனால்தான் நம்ம ஆம்ஸ் சென்சிங் வீக் ஸ்பாட்டுங்களான ஃபியூஸ், எம்சிபி இதையெல்லாம் சர்க்கியூட்டில் இன்சர்ட் பண்ணோம். அப்படியே மெட்டல் பாடி அப்ளையன்ஸ்களை எர்த்திங் பண்ணி நம்மளும் தப்பிச்சுக்கிட்டோம். ஃபால்ட்டு கரண்ட்டுக்கு நம்ம வழியாக பாயிறத விட எர்த்து கம்பி வழியாக கிரவுண்டுக்கு போகிறது ஈஸிங்கிறதுனால இந்த ட்ரிக்கை பண்ணிட்டோம். இந்த மெட்டல் பாடி ஷார்ட் சர்க்கியூட், இந்த ஃபியூஸ் ஆர் எம்சிபி சென்ஸ் பண்ணி மில்லி செகண்டில் முழிச்சிக்கிட்டு சர்க்கியூட்டை ஓப்பன் பண்ணி நம்மளை சேவ் பண்ணிவிடும். பல வருஷமாக இப்படியே பண்ணி பழகிட்டோம். அதாவது ஆம்ஸுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டை வோல்ட்ஸுக்கு கொடுக்கல. இப்போ ஹிஸ்ட்ரி ஓவர், இந்த காலகட்டத்துக்கு வர்றோம். இந்த கரண்ட்டு காலகட்டத்தில் வோல்டேஜ் சென்சிங் டிவைசஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் இந்த போர்டு அப்ளையன்சஸ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அப்போ ஆம்ஸுக்கு ஃபியூஸ் எம்சிபி மாதிரி அண்டர் அண்ட் ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம பர்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு சேஃப்டி டிவைஸு போட்டுக்கணும். ஆம்ஸ் சென்சிங் ஐட்டம்ஸ் எல்லாம் சீரியல் கனெக்ஷனுங்கிறதுனால ரேட்டு கம்மி. வேரஸ் வோல்டேஜ் சென்சிங் ஐட்டம்ஸ் எல்லாம் பேரலல் கனெக்ஷனுங்கிறதுனால ரேட்டு ஜாஸ்தி. ஓகேங்க, இந்த போஸ்டிங் இவ்வளோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் போஸ்டிங். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.